கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை அந்த நாளிலும் எதிர்த்தன் ரகசியங்களை பார்க்க கர்த்தருடைய கண்களை திறந்திருள்வாராக யோசுவாவின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் மன்னும் உங்கள் சத்ருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது இப்படியே செய்வார் எப்படியே செய்வார் என்றால் அதற்கு முந்தின சில வசனங்களையெல்லாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் செயல்பட்ட சத்திருக்கள் எப்படியெல்லாம் அடங்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்களை அழியுமளவும் சங்கரித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கு எதிராய் வரக்கூடிய மக்களை பற்றியே நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்கெல்லாம் தன்னால் சங்கரிக்கப்படுவார்கள் என்கிற மகிழ்ச்சியான சிந்தனைகள் நமக்கு வருவதில்லை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் வரக்கூடிய எல்லாம் சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார் எப்படி செய்வார் யோசுவாவின் ஆட்கள் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அவர் பண்ணுவார் சத்துருக்களை கண்டு நீங்கள் ஒன்றும் மனமுடிவாக வேண்டிய தேவையில்லை அவர்களெல்லாம் எப்போ போவாங்க நமக்கு தெரியாது எப்போ மடங்கடிக்கப்படுவாங்க நமக்கு தெரியாது எப்பொழுது சங்காரமாக்கப்படுவாங்க நமக்கு தெரியாது எப்பொழுது எதிர்மறையான காரியங்களுக்குள்ள அவங்க போவாங்க நமக்கு தெரியாது ஐயோ இவன் எனக்கு எதிராக வந்துட்டான் இவனுடைய சூழ்ச்சி சூழ்ச்சான காரணம் ஏவன் ஏவன் பண்ணால் நமக்கு என்ன ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் கர்த்திற்கு பயந்த வாழ்க்கை தான் வசனம் சொல்லுங்கள் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எதிராய் வரக்கூடிய மக்களை குறித்த கவலையோ பாரமோ பயமோ திகிலோ உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் அவர்களெல்லாம் சங்கரிக்கப்படக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் மடங்கடிக்கப்படக்கூடியவர்கள் அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட வேண்டியவர்கள் வசனம் சொல்கிறது அல்லவா சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே பண்ணுவார் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் ஆண்டவர் அமக்காக ஜெயம் கொடுக்கிறார் எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் இன்னைக்கு சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவரமை வித்தியாசமாய் நடத்தக்கூடிய வலுமையுள்ள ஆண்டவர் அமக்கு உண்டு அவரால் நாம் நடத்தப்படும் பொழுது நம்ம உள்ளம் கலங்க வேண்டிய தேவையில்லை நம்முடைய உள்ளத்தில் பயம் வர வேண்டிய தேவையில்லை அவர் நம்மை நடத்துவார் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு எதிராகி வரக்கூடிய சித்துருக்களுக்கெல்லாம் நீர் வைத்திருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு சூழல் உண்டு ஆண்டவரே எனவே நாங்கள் ஜாக்கிரதையோடு உமை பின்பற்றுவதில் மட்டும் நாங்கள் குறியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை